Friends, welcome back to Sapad Ready YouTube channel. இந்த பனிக்காலத்துல நம்ம ஒரு நண்டு சூப் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நம்ம கிராமத்துல வந்து செய்யற முறையில நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கோம். கொட்டையில எல்லாம் பாத்தீங்கன்னா குளம் குட்டையில எல்லாம் ஓரத்துல இந்த நண்டு வந்து நம்ம கிராமத்து சைடு எல்லாம் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அந்த நண்டை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட மேலே இருக்கிற ஓடு அதெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நண்டு வந்து சூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் போல் நல்லா ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து இதுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பு வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். மிளகு கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் தட்டி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 போல தட்டி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம சுத்தம் பண்ணின நண்டையும் நம்ம வந்து தட்டிக்கலாம். நம்ம அந்த காலத்தில் உரலில் வச்சு இடிப்பாங்க. நம்மக்கிட்ட இப்போ உரல் இல்லாதங்காட்டி நம்ம இந்த இதில் தட்டி இருக்கோம். ஒரு மண்பானை வச்சுக்கோங்க. இதில் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நம்ம தட்டி வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கோம், ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு 3-4 பீஸ் போல் நீங்கள் ஒரு முழு நண்டு சாப்பிட்றதுக்கு இது கூட சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த நண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க, நல்லா நண்டு வேகட்டும். இப்போ நம்ம இடித்த நண்டை வந்து வடித்து அதோட தண்ணியை மட்டும் இதில் நம்ம சேர்த்த போகிறோம். இதுதான் வந்து இந்த நண்டோட சூப்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் கிராமத்து சைடு இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்முடைய சூப்பு வந்து நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த பனிக்காலத்தில் இந்த நண்டு சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சளி பிடிச்சிருந்தாலும் நல்லா கரைஞ்சி நல்லா உங்களுக்கு வெளியே வந்துடும். இந்த நண்டு சூப்பை நீங்கள் சாதத்து கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம், அல்லது அப்படியே நீங்கள் கூடி சாப்பிட்லாம். இந்த நண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செலீனியம் இருக்குது, முடக்குவாதத்தை நீக்குது. இதில் இருக்கிற புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு, முடி, நகம், சருமம் இதுக்கெல்லாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. கொழுப்பு வந்து இதய நோயை வந்து தடுக்குது. சளி, இருமல், தலைபாரத்துக்கு இந்த நண்டு சூப்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா சத்துக்கள் நிறைந்த இந்த நண்டு சூப்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.